வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பு. தீபாவளி பண்டிகைக்கான அரசு விரைவு பேருந்துகளுக்கு முன்பதிவு தொடக்கம். நாமக்கல் மாவட்டம் எருமைப்பட்டி ஊராட்சி ஒன்றியம் ரெட்டிப்பட்டி ஊராட்சி கங்கா நகரில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் AKP சின்ராஜ் அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 60,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டிடத்தின் கட்டுமான பணியினை MP மற்றும் திஷா குழு உறுப்பினரும் ஆய்வு மேற்கொண்டார். KMDK தர்மபுரி கிழக்கு மாவட்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அசோகன் அவர்கள், மாநில செயற்குழு உறுப்பினர் செந்தில் முருகன், மாவட்ட செயலாளர் KP இளங்கோ மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நாமக்கல் வட்ட அளவிலான மாணவிகளுக்கான தடகள போட்டி பொட்டிரொட்டிப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற விழாவில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் AKP சின்ராஜ் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தேசிய கொடியினை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு தடகள போட்டியை துவக்கி வைத்தார். கோவை மாநகர் 18வது வார்டுக்கு உட்பட்ட தேமையன் வீதி இணைப்பு சாலை பிரச்சினை சம்பந்தமாகவும் ஆரம்ப சுகாதார நிலைய பணிகளையும் குப்பைகள் தரம் பிரிக்கும் கிடங்கையும் மணிஷ் நகர் பகுதி உள் விளையாட்டு அரங்கையும் கோவை மேயர் கல்பனா ஆனந்த்குமார், மாநகராட்சி ஆணையர் பிரதாப் மற்றும் மாவட்ட கவுன்சிலர் ராதாகிருஷ்ணன் நேரில் ஆய்வு செய்தனர். உலகின் ஒவ்வொரு 4 வினாடிக்கும் ஒருவர் பசியால் உயிரிழப்பதாக 75 நாடுகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மேலும் 345 மில்லியன் மக்கள் கடுமையான பட்டினியில் உள்ளதாகவும் இது 2019 ஆண்டு முதல் 2 மடங்காக அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. தினமும் இரவில் தாமதமாக தூங்குபவர்களுக்கு இதய நோய் மற்றும் சர்க்கரை நோய் பாதிப்பு ஏற்பட அதிக வாய்ப்பு என ஆய்வில் தகவல். துபாயில் இனி யாரும் பட்டினியால் வாடக்கூடாது. துபாய் முழுவதும் இலவச ரொட்டி அளிக்கும் இயந்திரங்களை நிறுவியுள்ளது அந்நாட்டு அரசு. அமெரிக்காவில் இதயத்தின் ஒரு பாதி வளர்ச்சி அடையாததால் பாதி இதயத்துடன் பிறந்து உயிருக்கு போராடும் சிறுமியை காப்பாற்ற மருத்துவர்கள் கடுமையாக முயற்சித்து வருகின்றனர். ஷார்ட்ஸ் வீடியோக்கள் மூலம் கிடைக்கும் விளம்பர வருவாயில் 45% அந்த வீடியோக்களை உருவாக்குவோருக்கு வழங்க போவதாக யூடியூப் நிறுவனம் அறிவித்துள்ளது. ஓலா S1 ப்ரோவின் விற்பனை குறைந்ததை அடுத்து ஓலா சாப்ட்வேர் குழுக்களில் இருந்து 500 ஊழியர்கள் டிஸ்மிஸ். கூகுள் நிறுவனத்திடமிருந்து தவறுதலாக வந்த சுமார் 2 கோடி ரூபாய் பணத்தை பெற்றவர் ட்விட்டரில் தகவல் வெளியிட்டதால் ஆச்சரியம். மதுரை MP சு வெங்கடேசனின் வேள்பாரி நாவலை தழுவி இயக்குனர் சங்கர் திரைப்படம் எடுக்க உள்ளதாகவும் அதில் நடிகர் சூர்யா நடிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மொஹாலியில் நடந்த முதல் T20 போட்டியில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியாவை வீழ்த்தியது ஆஸ்திரேலியா. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.